हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சூப்பரான பூண்டு சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இது ரெண்டே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் வெங்காயம் பூண்டு வதக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிட்டேனே நம்ம கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம் நல்லா ஓரளவு செவக்கட்டும் இப்போ லைட்டாக செவந்துருச்சு ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் பூண்டு சட்னிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் வதக்கிட்டேன் பூண்டு போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க और 8 मिग वतल पटकल उवान अलव पटकें कारत के ना वद उपटेल वद இந்த சட்னி செய்யிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு 2 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம் சூப்பரா இருக்கும் சாப்பிறதுக்கு இட்லி தோசைக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இது ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இதல போட்டாச்சுங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் சட்னி தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கங்க நல்ல எண்ணெய் இருந்தா சூப்பரா இருக்கும் கொஞ்சம் கடுகு போட்டுருங்க கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுருங்க கடுகு வெடிக்கட்டும் ஒரு இஞ்சி கருவேப்பிலை போட்டுருங்க தாளிச்சாச்சுங்க அடுத்து நம்ம இத சட்னில ஊத்திக்கலாம் சூப்பரா சட்னி ரெடி ஆயிச்சுங்க இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட சேனலை பார்க்கறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முக்கியமா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுக்கிடுங்க फ्रेंड्स ரொம்ப நன்றி